ஹலோ விவா இன்னைக்கு லெசனில் ஒரு நூறு புது வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம் எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு நிறையா வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நூறு வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கலாம் இப்போது நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு மனிதருடைய இல்லை ஒரு இடத்துடைய பண்புகளை பற்றி குணநலன்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ட்லி கவர்ட்லி அப்படின்னா கோழைத்தனமாக நெக்ஸ்ட் ஒன் ஜெனரஸ் ஸோ ஜெனரஸ் அப்படின்னா ரொம்ப தாராளமாக ஒருத்தங்க வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணுறாங்க தாராளமாக வந்து தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஜெனரஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிஞ்சி ஸ்டிஞ்சி அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறாங்க ரொம்ப கஞ்சமாக இருக்கிறாங்க எந்த செலவும் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறவங்கள வந்து ஸ்டிஞ்சி பர்சன் ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆனஸ்ட் ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மை ஸோ நேர்மையானவங்களை ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதே இது நேர்மையற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கைண்ட் ஸோ கைண்ட் அப்படின்னா ரொம்ப இரக்க குணம் உடையவர்கள் அப்படிங்கிறத வந்து கைண்ட் இரக்க குணம் அப்படிங்கிறத கைண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் மீன் மீன் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மீன் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபனி ஸோ ஃபனி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது இல்லை நகைச்சுவையான விஷயமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை ஃபனி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சீரியஸ் சீரியஸ் அப்படிங்கிறது இது வந்து விளையாட்டுத்தனமான விஷயம் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் கொஞ்சம் க விளைவுகள் வந்து கடுமையானதாக இருக்க மாதிரியான விஷயமா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் லவுட் ஸோ லவுட் அப்படின்னா ரொம்ப அதிகமான சத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய அப்படின்றத லவுட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் குயட் ஸோ குவட் அப்படின்னா அமைதியான விஷயமா இருக்குது அமைதியாக இருக்குது அப்படின்றத குவட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைட் ஸோ பிரைட் அப்படின்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது பிரகாசமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பிரைட் நெக்ஸ்ட் ஒன் டார்க் ஸோ ஒரு விஷயம் ரொம்ப இருட்டாக இருக்குது அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது இல்லை ஒரு இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தில் உள்ள குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி இருட்டாக இருக்குது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம டார்க் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனிதர்களுடைய நிறத்தை சொல்கிறதுக்கு டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கலர் அந்த அவங்களோட ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடாக இருக்குது அப்படின்னா அதை டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் வாம் ஸோ வாம் அப்படின்னா கதகதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத வாம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கோல்டு கோல்டு அப்படின்றது ரொம்ப குளிராக இருக்குது ஒரு விஷயம் ரொம்ப குளிருது அப்படின்னா அதை வந்து கோல்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்லி ஸோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றது என்னென்னா ரொம்ப நட்புடன் இருக்கிறாங்க நட்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹாஸ்டைல் ஸோ ஹாஸ்டைல் அப்படின்னா வந்து விரோதம் சில பேர் விரோதமாக விரோதி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல விரோதம் பாராட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைட்டட் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது உற்சாகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஐஎம் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம உற்சாகமாக ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து ஐஎம் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் போர்டு ஸோ போரிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து போருன்ற வார்த்தை நிறையா யூஸ் பண்ண போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ போர் அடிக்குதுன்னா சலிப்பாக இருக்குது என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம போர்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கிறத வந்து கான்ஃபிடண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இன்செக்யூர் இன்செக்யூர் அப்படின்றது பாதுகாப்பின்மை ஒரு மனசில் வந்து நமக்கு பாதுகாப்பாக இல்லையோன்ற ஒரு பயம் கலந்த ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இப்போ நம்மளே வந்து அந்த மாதிரி பயப்படுறோம் அப்படின்னா ஐ ஃபீல் இன்செக்யூர் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்செக்யூர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஷை ஷைன்றது வெக்கப்படுதல் நெக்ஸ்ட் ஒன் கோயிங் ஸோ கோயிங் அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம யாராவது ஏதாவது அவங்கள குறை சொன்னால் கூட ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவுட் கோயிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கிளவர் கிளவர் அப்படின்னா அறிவாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள நம்ம கிளவர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கிளம்சி கிளம்சி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அடுக்கி வைக்காமல் ரொம்ப கலைஞ்சி கிடக்குது நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கலைஞ்சி கிடக்கிறத தான் நம்ம வந்து கிளம்சி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பேஷண்ட் பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது பொறுமைசாலி பொறுமையாக இருக்கிறத பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இம்பேஷண்ட் இம்பேஷண்ட்னால் பொறுமையற்ற பொறுமை இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கேரிங் கேரிங் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் ரொம்ப அக்கறையாக அக்கறை எடுத்து ஒருத்தங்களை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கேரிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பொலைட் ஸோ பொலைட் அப்படின்னா ரொம்ப கண்ணியமாக ரொம்ப பொறுமையாக எந்த விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பொலைட்டாக எல்லாம் பண்ணுறாங்க இஸ் வெரி பொலைட் அப்படின்னு சொல்லலாம் ரூட் அப்படின்னா ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிவிட்டு மொரட்டத்தனமாக ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணுறாங்க பேசுகிறதுலேருந்து நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மொரட்டுத்தனமாக ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ரூட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அலர்ட் ஸோ அலர்ட் அப்படின்னா எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்கள வந்து அலர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹீ இஸ் வெரி அலர்ட் அப்படின்னா எப்போவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீப்பி தூக்க கலக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜெட்டிக் ஸோ எனர்ஜெட்டிக் அப்படின்னா உற்சாகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் லேசி லேசி அப்படின்றது சோம்பேறித்தனமாக இருக்கிறத லேசி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் க்யூரியஸ் க்யூரியஸ் அப்படின்றது ரொம்ப ஆர்வம் ஆர்வத்தை தூண்டுறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத வந்து கியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எந்தூசியாஸ்டிக் ஸோ எந்தூசியாசம் அப்படின்றதும் ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக இருக்கிறதான் எந்தூசியாசம் ஸோ எந்தூசியாஸ்டிக் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்கள நம்ம அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அப்பேத்தட்டிக் ஸோ அப்பேத்தட்டிக் அப்படின்றது வந்து அக்கறை இல்லாத ஒரு குணமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்பாத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரவுட் ஸோ ப்ரவுட்னால் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பெருமையாக அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் வெரி ப்ரவுட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எம்பாரஸ்ட் ஸோ எம்பேரஸ்ட் அப்படின்றது தர்ம சங்கடமான ஒரு ஒரு நிலையை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா அதை வந்து எம்பாரஸிங் சுச்சுவேஷன் ஐ ஃபீல் ஸோ எம்பாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பசில்டு பசில்டு அப்படின்றது குழப்பமான ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பசில்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சர்ப்ரைஸ்டு சர்ப்ரைஸ்ட் அப்படின்னா ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஆச்சரியமான அப்படின்றத சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அன்னாய்டு ஸோ அன்னாய்டு அப்படின்னா எரிச்சல் ஊட்டக்கூடிய நமக்கு சில நேரம் சில விஷயங்கள் ரொம்ப தொண்ண தொண்ணென்னு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எரிச்சல் படுத்தக்கூடியதை அநாய்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கன்டென்ட் ஸோ கன்டென்ட் அப்படின்னா திருப்திகரமான அப்படின்னு அர்த்தம் மனசுக்கு நிறைவாக இருக்கிறத கன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்ட்லெஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ் அப்படின்னா ரொம்ப பதட்டமாக என்ன பண்ணு தெரியாமல் அங்கே இங்கே ஒரு மாதிரி வராங்க அப்படின்னா அதை தான் வந்து ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஆங்ஷியஸ் ஸோ ஆங்ஷியஸ் அப்படின்றது பதட்டமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறத வந்து ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் சும்மா நம்ம வந்து ஒரு ஆர்வமாக ஒரு விஷயத்தில் இருக்கோம்னா அது க்யூரியஸ்னு சொல்லலாம் பட் ஒரு பதத் பதட்டத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரிலாக்ஸ்ட் ரிலாக்ஸ் தான் நமக்கே தெரியும் எதை பற்றியும் கவலையே இல்லாமல் ஜாலியாக வர்றதை வரட்டும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எந்த இதையும் மனசில் ஏற்றுக்காமல் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் இருக்கும் அப்படின்னா அதை வந்து ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கிரேட்ஃபுல் கிரேட்ஃபுல் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறத கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் அன்கிரேட்ஃபுல் அப்படின்றது அந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறத அன்கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹோப்ஃபுல் ஹோப்ஃபுல் அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கிறத ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹோப்லெஸ் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் டிட்டமெண்ட் டிட்டர்மெண்ட் அப்படின்னா உறுதியாக தீர்மானமாக ஒரு விஷயத்தை செஞ்சாகணும்னு ஒரு உறுதியான மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் டவுட்ஃபுல் டவுட்ஃபுல்னா சந்தேகத்தோடு இருக்கிறத டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஃபியர்ஸ் ஸோ ஃபியர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கோவத்தோட இருக்கிறத நம்ம ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது கொடுமையாக நடந்துக்கிறது எல்லாமே வந்து ஃபியர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் ஜென்டில் ஜென்டில்னால் ரொம்ப மெதுவாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து நடத்துகிறோம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஜென்டிலாக பண்ணுறாங்க ரொம்ப கவனமாக மெதுவாக பண்ணுறத ஜென்டில் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் சியர்ஃபுல் சியர்ஃபுல்னா ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக பண்ணுறத சியர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் க்ளூமி க்ளூமி அப்படின்னா ஒரு மாதிரி கோவமாக சோகமாக ஒரு மாதிரி மூடு சரியில்லாமல் ஒரு மாதிரி உண்மைன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து க்ளூமி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து மனுஷங்களாக இருந்தால் க்ளூமி அப்படின்னு சொல்கிறோம் க்ளூமியாக இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம் இல்லை அப்படின்னா வெளியே சுச்சுவேஷன் நமக்கு சரியாக இல்லை சில நேரம் மலை மேகமாக இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம வந்து க்ளூமி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் மிஸ்டீரியஸ் மிஸ்டீரியஸ் அப்படின்றது சில விஷயம் புரியாத புதிராக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல புரியாத மாதிரி இருக்குதுன்னு அந்த மாதிரி இருக்கிறத மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பெரண்ட்னா ரொம்ப கிளியராக நமக்கு ஒரு விஷயம் புரியுது இப்போ நமக்கு நமக்கு தெரியும் துணியெலாம் ரொம்ப மெல்லுஸாக இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏதோ ஒரு ஒரு கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா உள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு ரொம்ப க்ளியராக தெரிஞ்சால் அதை ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னா இட் இஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுவுமே ரொம்ப க்ளியராக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட் நெக்ஸ்ட் ஒன் சஸ்பீஷியஸ் சஸ்பீஷியஸ் அப்படின்றது சந்தேக சந்தேகம் ஏற்படுத்துகிற விதமாக இருக்கிறது அப்படின்னா அதை வந்து சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜாய்ஃபுல் ஜாய்ஃபுல்னால் சந்தோஷமாக இருக்கிறத ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்டாட்டிக்குன்றதும் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் அதாவது ரொம்ப பேரின்பமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் டிப்ரெஸ்ட் டிப்ரெஷ்ன்றது மனம் ரொம்ப சோகமாகி ரொம்ப வருத்தத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் டிசப்பாயின்ட் ஸோ டிஸ்அப்பாயிண்டட் அப்படின்னா ஏமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பி ஏமாந்துட்டோம் இப்படி நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் டிஸ்அப்பாயிண்டட் நெக்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைட்னா மனசுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுத்தக்கூடியதை சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்றது ரொம்ப வெறுப்பாகி வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல செஞ்சு செஞ்சு வெ வெறுத்து போச்சுன்னு அந்த மாதிரி வெறுத்து போன விஷயத்தை வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சின்சியர் சின்சியர் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்ணும் கருத்துமாக செய்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதை வந்து சின்சியர் அப்படின்னு சொல்லலாம் இன்சின்சியர் அப்படின்னா அந்த மாதிரி செய்யலை ரொம்ப கவனமாக செய்யாத விஷயத்தை இன்சின்சியர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் மாடஸ்ட் மாடஸ்ட் அப்படின்னா ஒருத்தங்க ரொம்ப அடக்கமாக பண்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மாடஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அரகண்ட் ஸோ அரகண்ட் அப்படின்றது ரொம்ப மொரட்டுத்தனமாக அடாவடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து அரகண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கம்பேஷனேட் கம்பேஷனேட் அப்படின்றது ரொம்ப இரக்க குணம் உடையவங்களை வந்து இரக்க குணத்தை வந்து கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட்லெஸ் ஹார்ட்லெஸ் அப்படின்னா மனிதாபிமானமே இல்லாமல் இதேமே இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரிலேயபிள் ரிலேயபிள் அப்படின்னா நம்ப தகுந்த இவங்க சொல்கிற விஷயமோ இந்த விஷயமோ ரொம்ப நம்ப தகுந்த விஷயம் உண்மையானது அப்படின்னா ரிலேயபிள் அதே இது நம்ப தகாத விஷயம் இது உண்மை கிடையாது அப்படின்னா அதை வந்து அன்ரிலேயபிள் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இன்டிபெண்ட் ஸோ இன்டிபெண்டன்ட் அப்படின்னா சுதந்திரமாக தனித்து இயங்குபவர்களை வந்து நம்ம இண்டிபெண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து தனியாகவே எல்லா டெசிஷன் எடுக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து டிப் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் டிபெண்ட் ஸோ டிபெண்ட் அப்படின்னா ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறவங்கள வந்து டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போது சின்ன பசங்க வந்து பெரிய இப்போ வந்து பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஸோ சார்ந்து இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சார்ந்து இருக்கிறத டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸ்ஃபுல் ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னா வளமான செடுமையான அந்த மாதிரி அர்த்தம் திறமை மிக்க அப்படின்றதுக்கும் நம்ம ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப்லெஸ் ஸோ ஹெல்ப்லெஸ்னால் உதவிக்கு எதுவுமே இல்லை நான் வந்து ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் நவ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இப்போ உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ரேஷ்னல் ஸோ ரேஷ்னல் அப்படின்னா அறிவுபூர்வமாக அப்படின்னு அர்த்தம் ஸோ ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை ஸோ ரேஷ்னல் அப்படின்னா அறிவுபூர்வமாக இர்ரேஷ்னல் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி அறிவுபூர்வமாக இல்லாமல் அதில் லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இர்ராஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி இப்போ ஒரு விஷயமே இருந்தாலும் அதை நல்லா அடுக்கி வச்சு அழகாக நீட்டாக இருக்குது இதெல்லாம் எல்லாமே பிளானிங்கோடு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கயோட்டிக் ஆர்கனைஸ்டுக்கு ஆப்போசிட்டை வந்து கயோட்டிக் சொல்லலாம் ஸோ கயோட்டிக் அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது எதுவுமே சரியாக இல்லை ஒரு குழப்பமான ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் டெலிஜென்ட் ஸோ டெலிஜென்ட் அப்படின்றது விடா மு முயற்சியோட கடின உழைப்போடு இருக்கிறத வந்து டெலிஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் லேசி லேசின்றது சோம்பேறித்தனமாக நெக்ஸ்ட் ஒன் டைடி டைடி அப்படின்னா சுத்தமாக இருக்குது க்ளீனாக இருக்குது ஒரு இடம் அப்படின்னா இட் இஸ் டைடி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் மெஸ்ஸி மெஸ்ஸின்றது ரொம்ப கலைஞ்சி கிடக்கிறது சுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வந்து மெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹாப்பி ஹாப்பினா சந்தோஷமாக நெக்ஸ்ட் ஒன் சேட் சோகமாக நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் அழகாக நெக்ஸ்ட் ஒன் அக்லி அசிங்கமாக நெக்ஸ்ட் ஒன் டால் உயரமாக நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் குள்ளமாக நெக்ஸ்ட் ஒன் பிக் பெரிதாக நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் சிறிதாக நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் வேகமாக நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ மெதுவாக நெக்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னால் அறிவாக அறிவு அறிவாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் நெக்ஸ்ட் ஒன் டம் டம் அப்படின்னா அறிவு இல்லாமல் அறிவு பூர்வமாக எதுவும் செய்யாமல் இருக்கிறவங்கள டம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பிரேவ் பிரேவ் அப்படின்னா தைரியமாக இந்த நூறு வார்த்தைகள் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க் யூ பாய்